ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து வேர்ட் ப்ரெஸில் நம்ம எப்படி ஒரு ஃப்ரீ தீம் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை பில்ட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோ போகிறோம். ரைட், இப்போ நான் வந்து இந்த வேர்ட் ப்ரெஸ் டேஷ்போர்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இதுதான் உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் டேஷ்போர்ட். நான் வந்து ஓஸ்க் இன்டரில் வந்து நான் சி பேனல் வாங்கி வச்சுருக்கேன். சி பேனலில் எச் பேனல்னு சொல்லுவோம். ஹோஸ்டர்ல வாங்குற நேரம் நீங்க லாகின் பண்ணோடனே வேர்ட் பாஸ்ல டேஷ்போர்ட் போய் தான் இருக்கும். இப்ப அதெல்லாம் போயிட்டு எனக்கு தீம்னு பாக்குற நேரம் எனக்கு வந்து பேசிக் தீம் வந்து அஸ்ட்ராவை தான் இன்ஸ்டால் பண்ணிருப்பான். ஓகே ரைட். இப்ப இந்த சைட வந்து நான் வந்து ரன் பண்ணி பார்த்தோம்னா இந்த பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த இப்படிதான் இருக்கு சைட். நம்மளா சின்ன சைடு ஒண்ணு, இந்த ஒரு பிளாங்க், ஒரு தீம்ல சும்மா நான் போஸ்ட் போடுறேன். இந்த மாதிரி போஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்ப இதை வந்து நான் வந்து ஒரு ஃப்ரீ தீம் ஒன்று எடுக்கிற நேரம் நான் வந்து எடுக்க போகிறேன். இத்தான் சைட் வந்து ரைட், இதுதான் வந்து சைட். இது நான் வீடியோ இந்த இத்தான் சைட் வந்து இந்த சைடுக்கு நீங்கள் போங்க. ரைட், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தீமும் இருக்குது, பெய்ட் தீமும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ தீம்லேயே ஒரு சின்ன சைட் ஒன்று செய்கிறதா இருந்தால் அந்த ஃப்ரீ தீம்லேயே செஞ்சுக்கலாம். ரைட், இதை எப்படி செய்கிறதுனா இப்போ வீடியோ பை தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல்க்கு இந்த இதுதான் இதான் சைட்டை பேர். இதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே, கொடுத்தீங்கன்னா தீம் பை தீம்னு கொடுத்தா இப்படி போயிடும். போனோடனே இதில் பாருங்கள் எல்லா தீம்ஸும் காட்டுவோம். இல்லை நம்ம வந்து தேவை, நமக்கு வந்து ஃப்ரீ தீம் தான் நமக்கு தேவை. இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, எவ்வளோனா எல்லாம் காட்டுவோம். இந்த ஃப்ரீனா அந்த ஃப்ரீயை காட்டுவோம், ப்ரோனா நீங்கள் வந்து காசை செலவழித்து வாங்குறது. ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ரீ எடுக்கிறேன். எடுத்தால் பாருங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது பாருங்கள். பிளாக் இல்லை பாருங்கள், பிளாகின், பிஸ்னஸ் தீம், ரியல் எஸ்டேட் வெப்சைட் செய்கிறேன் அதுக்கான தீம். ஓகே, இந்த மாதிரி பாருங்கள் எல்லா பிஸ்னஸ் வெப்சைட் செய்கிறதுக்கு இருக்குது. இந்த பிஸ்னஸ் வெப்சைட் செய்கிறதுக்கு இந்த கோஆபரேட் இந்த கோஆபரேட்டிவ் வெப்சைட் செய்கிறதுக்கு இருக்குது. இந்த பிளாகிங் செய்கிறது இதெல்லாமே ஃப்ரீ தீம். இதில் இந்த பாரு இதில் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்கிறதுக்கெல்லாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பிளான் கொடுத்துருக்காங்க சைட்ஸ். இந்த ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸ் டெம்ப்ளேட், இந்த மாதிரி மேகசீன்ஸ், இந்த மாதிரி நிறையா தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு பிளாகர்ன்ற நேரம் நான் வந்து பிளாக் எழுதுறனால நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது இல்லை டெமோவை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்பு டெமோவை பார்த்துக்கிறேங்க. வியூ டெமோன்றது ரைட் கிளிக் பண்ணி நியூ பேஜுக்கு போனால் உங்களுக்கு பாருங்கள் டெமோ. ரைட், நீங்கள் டெமோ பார்க்காம செய்யாதீங்க. ரைட், இதில் பார்த்து இதில் வியூ டெமோ கொடுங்க. ஓகே, இதில் வந்து இப்போ ரெண்டு ஆப்ஷன், இது ரெண்டு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று வந்து ப்ரோ ஒன் வெர்ஷன் இருக்குது. நான் இதை எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட், இதை பிளாகிங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாகிங்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது சைட். ஓகே, இங்கே பாருங்கள் எனக்கு இது பெரும்பாலுமாக எனக்கு ஓகேங்க, நல்லாவே இருக்குது. பாருங்கள் ஒரு ஃப்ரீயாக நம்ம செஞ்சுக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த சைட். இந்த டெமோ அழகாகவே இருக்குது. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இது எடுக்கிறேனே எப்படி எடுத்துக்கிறேன்னா, இல்லை நீங்கள் இது மட்டும் தான் நான் பார்த்தேன், நீங்கள் வந்து மற்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த இதை பார்க்கலாம், இது எப்படி இருக்குன்றதை வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒன்று மட்டும் இல்லை, நிறையா இப்போ பிளாக் சைடுக்கு ஒரு மூணு ஃப்ரீ தீம் என்னமோ இருக்குது, அதெல்லாம் போய்ட்டு பார்க்கலாம் நீங்கள். ஓகே, அப்போ நீங்கள் அதை எதை யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த இது இப்படி இருக்குது. இல்லை உங்களுக்கு தேவையான ஏதோ எந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு வேணால் இது வேணால் இதை எடுக்கலாம், அது இல்லைன்னா அதை எடுக்கலாம். உங்களுக்கு ஏதோ தேவைப்படுறது அந்த இந்த மாதிரி வரும். இல்லை ஏதாவது ஒன்று நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ரைட், கொஞ்சம் இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களுக்கு தேவையானது வந்து இந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கலாம். ரைட், நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதனால் இதை எடுத்துக்கிறேன். இதில் மற்றது இது இதை நான் எடுக்கிற நேரம் எப்படி எடுக்கிறதுன்னா, இல்லை வியூ டெமோவில் போயிட்டு பார்த்துட்டீங்க. இதில் வந்து இப்போ கிளிக் பண்ணுங்கள் இதை. ரைட், இது வியூ டெமோ. ரைட், இப்போ இதில் வந்து இப்போ நான் எப்படி எழுதுக்கிறேன்னா, இதில் ஆல் ஃப்ரீ, சாரி ஃப்ரீ, இதில் போயிட்டு ஃப்ரீயில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ டெமோவை பார்த்து முடிச்சுட்டேன், நான் வந்து இப்போ இதை டவுன்லோட் பண்ண போகிறேன். ரைட், இப்போ இதில் வந்து இதில் பாருங்கள் இல்லை வியூ டெமோ ஒன்று இருக்குது. ஃப்ரீக்கு போவோம். இது டெமோ வியூ பண்ணுறது மட்டும் தான் இருக்குது. இப்போ நான் வந்து மெயின் இதுக்கே போகிறேனே. ஏன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, நமக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ரைட், இதில் வந்து இப்போ போயிட்டு மெயின் இதுக்கே போவோம். போயிட்டு இல்லை ஃப்ரீ பை தீம். ஓகே, இப்போ நான் வந்து டெமோ பை தீம்கே திரும்ப போங்க. போயிட்டு நான் வந்து நான் ஃப்ரீ தீம் எடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே இந்த பாருங்கள் இந்த இந்த ஆப்ஷன் வரும். அது முதல்ல வரல, ஆனால் நான் வியூ இது கொடுத்தனால அது அந்த ஆப்ஷன் அப்படி இருக்குது. இது வரும், வியூ டீட்டெயில்ஸ் வரும். ரைட், இப்போ நான் வந்து நம்ம என்ன எழுத பிறகு போகிறோம்னா பிளாக். இந்த இது தான் நான் வந்து முதல்ல சூஸ் பண்ணேன். இந்த இது இப்போ உங்களுக்கு வேணும்னா இந்த ரைட் கிளிக் பண்ணி வியூ பார்த்துக்கங்க. இந்த இதுதான் இந்த வியூ டீட்டெயில்ஸ். இது நம்ம பேஜை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த அதான் சொன்னீங்க போட்டுக்கலாம். அந்த இதுதான்
ஓகே இதை பார்த்துக்கோ. ரைட், இப்போ நான் வந்து இதுதான் எடுக்க போகிறேன். இப்போ வியூ டீடைல்ஸில் போயிட்டு ரைட், இப்போ பாருங்கள் இதில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க வியூ டெமோஸ். ஓகே, இதில் பார்த்து நீங்கள் அவங்க அப்கிரேட் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இதில் கூட கொடுப்பாங்க. ரைட், இப்போ நான் வந்து இதில் எடுக்க போகிறேன் என்னது, ஃப்ரீ தான் எடுக்க போகிறேன். இதில் பாருங்கள் ஃப்ரீ ஓப்ரோன்னு இருக்குது. இப்போ ஃப்ரீயில் உள்ள இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வரும் எல்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சைட் பார் ஆப்ஷன்ஸ், அட்வான்ஸ் சைட் பார் கொடுக்க மாட்டாங்க, பேசிக்ஸ் மட்டும் கொடுப்பாங்க போல. இந்த ஃபுட்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ரீட் பண்ணிக்கிறீங்க. இந்த டவுன்லோட்ல கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட கிளிக் பண்ணால் அவங்க இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிடும். ரைட், இந்த டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே ஒன்று டவுன்லோட் பண்ணதானே அப்படி இருக்குது, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நான் இருக்க எடுக்க போகிறேன். எடுக்க போகிறதுக்கு இதில் போயிட்டு பாருங்கள், வேர்ட்பிரஸில் பாருங்கள். இங்கே நான் பாருங்கள், இந்த இது வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ இன்ஸ்டால் பண்ண தீம் இருக்குங்கண்ணே. இங்கே நான் அப்பரன்ஸில் போயிட்டு தீம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி விண்டோவுக்கு வருவீங்க. இப்போ ரைட் நவ் இந்த தீம் தான் ஆக்டிவேட்டில் இருக்குது, எக்ஸ்ட்ரான்ற தீம். இப்போ எனக்கு வந்து ஆட் நியூ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண அப்லோட் தீம்னு கேட்குது. இதை கிளிக், இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்தோம் நான் அப்லோட் பண்ண சொல்லுவோம். இப்போ சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் டவுன்லோட் விண்டோவுக்கு போயிட்டு இந்த இருக்கு, நான் டவுன்லோட் பண்ணி இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண இந்த வந்துருச்சு. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ தாங்க சிம்பிள் ப்ராசஸ். இங்கே பாருங்க இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்குது. இந்த இப்போ பாருங்க இன்ஸ்டால் தீம் இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகே, அப்போ ஆக்டிவேட் கொடுத்தாங்க. ஆக்டிவேட் கொடுத்தோம்னா இந்த தீம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ போயிட்டு நீங்கள் உங்களோட ப்ளாகை வந்து இப்போ நான் இது டிஃபால்ட் தீம் இப்போ நீங்கள் லோட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. டக்குன்னு வந்துடுங்க, அப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அப்படி இருக்குது. இந்தா வந்துருச்சு, இந்தா பாருங்க வந்துருச்சு, இந்தா இப்படி வந்துருச்சு பாருங்க, இந்த மாதிரி வந்துருச்சு. ரைட், இப்போ இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டு போகணும். இப்போ இதை பேரை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த கஸ்டமைஸ்ன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்துக்கலாம் கஸ்டமைஸ் ஆப்ஷனில். இல்லை வந்து நீங்கள் சைட் ஐடென்டிட்டிக்கு போயிட்டு, இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சைட் பேர் பண்ணலாம், டியூட்டர்ஸ் ஃபோனி தமிழ், டியூட்டர்ஸ் ஃபோனி கொடுத்துக்குறேன். இந்த அவங்க பேர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதை கிளிக் பண்ணால் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் வந்து இருந்த மாதிரியே வச்சுக்கிறேன், ஹாரன் சினிமானே வச்சுக்கிறேன். ஏதோ இப்போ நான் டியூட்டர்ஸ் ஃபோனின்னு வச்சுருக்கேனே, டியூட்டர்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பின்னுக்கு பேக் போகிறேன். இப்போ கலர்ஸ் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி, இந்த கரண்ட் கலர் இது இருக்குது, நீங்கள் வேணுங்கிற கலர் சேஞ்ச் பண்ணால் பேக்ரவுண்ட் ஹெடர் டெக்ஸ்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட், இல்லை நீங்கள் சேஞ்ச் இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஹெடர் கலர். இது ஹெடர் கலர் தான் இந்த ஹெடிங் கலர், பேக்ரவுண்ட் கலர் இந்த கலர், இதை வேணுங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ அது ஹெட இமேஜ் உங்களுக்கு என்ன, ஹெடிங்க்கு ஒரு இமேஜ் வந்து போட்டுக்கலாம். ரைட், நம்ம போடுறோன்னா போட்டுக்கலாம். ஓகே, ரைட், நான் வந்து இதை வந்து நான் வந்து சும்மா டிஃபால்ட்டாக விட்டேன், தேவையில்லாத கேட்டிங் இமேஜ். பேக்ரவுண்ட் இமேஜ் பேக்ரவுண்ட் போட்டுக்கனா போட்டுக்கலாம், பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த ஃபுல்லாக சைடுக்கு அதெல்லாம் போடுறது இல்லை, நான் ஹெடர் இமேஜ் வேணால் போட்டுக்கலாம். ரைட், அதான் தீம் ஆப்ஷன். ரைட், தீம் ஆப்ஷன் ஒரு விஷயம் இருப்பார், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பாருங்கள் ஹெடர். ரைட், இப்போ இதில் வந்து எனேபிள் த டாப் பார் செக்ஷன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் ஒரு டாப் பார் ஒன்று ஆட் ஆகும், சர்ச் டாப் பார். இந்த உங்களுக்கு வேணும்னா இது போடலாம், அந்த இதில் சர்ச் பண்ணலாம் சில விஷயங்கள், வேணாட்டி விட்டுடலாம். ஓகே, வேணா போடுறதுனா போடலாம், நான் சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணுறேன்னா நான் சர்ச் பண்ணலாம். ரைட், பண்ணால் அதை வந்து எனக்கு தேவையில்லை, நான் விட்டுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஆட் ஆகணும்னு நீங்கள் நான் இருக்குது பாருங்கள். இப்போ டாப் பாரில் வந்து இது இருக்குது பாருங்கள், அப்புறம் ஃபோன் நம்பர் அட்ரஸ்னு ஒரு பகுதி இருக்கீங்கன்னா இதாக இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க டாப் பாரில் உங்கள் ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் ஒன்று ஆட் பண்ணணும்னா இந்த இதில் பாருங்கள் டாப் பார் எனேபிள் பண்ணினா தான், எனேபிள் பண்ணாட்டி வராது, நான் அதை எனேபிள் பண்ணாட்டி வராது, எனேபிள் பண்ணினா தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இப்போ ஃபோன் நம்பர் அட்ரஸ் இல்லைன்னா சர்ச் கார்ட், இந்த
கார்ட் ஆகிடுது, சர்ச் இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த ஐக்கான் ஐக்கான் ஆட் பண்ணுறானே அதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து ஐக்கான் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபோன் அண்ட் அட்ரஸ் நீங்கள் ஆட் பண்ணுறனா கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் போய்ட்டு அவங்களோட நம்பரை கொடுக்கணும். இப்போ வந்து நான் ஏதாவது நம்பரை கொடுக்குறேன்னா நான் வந்து நம்பரை கொடுத்துருப்போம், வந்து உங்களுக்கு ஆட் அது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்பரை கொடுத்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நம்பரை வந்து ஆட் பண்ணலாம். ஓகே ரைட், இப்போ இந்த இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நம்பர்ஸ் வரும், ரைட், நம்பரை ஆட் பண்ணலாம், ரைட், ஃபோன் நம்பர். இங்கே அட்ரஸ்னால் அட்ரஸ் ஒன்று கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அட்ரஸ் ஒன்று கொடுத்துக்கலாங்க, இந்த ரைட், இதை வந்து செட் பண்ணிக்கலாம், ஃபோன் அண்ட் அட்ரஸ், ரைட். இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டுக்கு வேணால் ரெண்டுக்கும் கொடுக்கலாம், டைப் எனக்கு வந்து ஒன்றுக்கு தானே தேவை, எனக்கு நான் அது ரைட்னா ரைட்டுக்கு கொடுக்கலாம், லெஃப்ட்னா லெஃப்ட்டுக்கு கொடுக்கலாம். இதை பார்த்துக்கலாம், இது லெஃப்ட்டுக்கு வர்றது லெஃப்ட்டை தீர்மானிச்சுக்கலாம். நீங்கள் ரைட் சைடு எடுக்கணும்னா இந்த ரைட் சைடுக்கு கொடுக்கலாம், ரெண்டுக்கும் தேவை, நமக்கு ஒன்றுக்கு தான் தேவை, இதில் வச்சுட்டு நமக்கு லெஃப்ட் சைடுக்கு இருந்தால் லெஃப்ட் சைடு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் டிஸ்பிளே ஆகணுன்றது வந்து இங்கே நீங்கள் கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இதில் தான் வரும், இதில் கலர் தான் வரும், ரைட். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இதை எனேபிள் பண்ணுனா தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை எனேபிள் பண்ணாட்டி இது பண்ணிடாதீங்க. இதை அப்படி எனேபிளை விட்டுட்டோம்னா நமக்கு தே மேலே உள்ள டாப் பார் வராது. உங்களுக்கு தேவைன்னா டாப் பார் அப்படி போட்டுக்கலாம். அதுக்கு தான் இந்த டாப் பார் போடுறது, ரைட். அதான் டாப் பார் ஹெடர்னு இருக்குது. இதை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் அந்த செக்ஷன் வரும். நீங்கள் வந்து வேணுங்கிற ஐக்கான்ஸ், ஃபோன் நம்பர், வேணுங்கிற விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இதை எனேபிள் பண்ணாட்டி வராது, ரைட். ஓகே, இது தேவைன்னா நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், ரைட். அதுவும் மெயின் ஹெடர் இந்த இருக்கும், மெயின் ஹெடர். இதில் வந்து உங்களுக்கு லோகோ எங்கேனா வரணும் எல்லாம் தான் இதாக இருக்குங்க, இதுதான் மெயின் ஹெடர். இதை வந்து நான் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு நான் வந்து இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட் எடுத்துக்கோமே, நம்ம லெஃப்ட் அலைன்மெண்ட், இந்த லெஃப்ட் அலைன்மெண்ட் தான் இந்த டெக்ஸ்ட் பாருங்கள், லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வந்துருச்சு. ஓகே, லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வேணும்னா அந்த கலர் எதுவும் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகும், நமக்கு வந்து கலர் இந்த கலரில் வரும் உங்களோட ஹெடர். ஓகே, நான் வந்து எனக்கு தேவை அந்த கலர், நான் வந்து இருக்கிற கலர்லேயே வச்சிடுறேன். இப்போ என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ நான் அதை பேக் பண்ணிட்டேன்னு அந்த கலர்லேயே வரும். ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன், எனக்கு சேஞ்சஸ் வேணும்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இருந்த கலரே நல்லாயிருக்கும் நமக்கு, இந்த கலரே எனக்கு நல்லாயிருக்கு. இப்போ நான் இதில் இருந்து விட்டேன், இந்த தீம் ஆப்ஷன், இதில் வந்து ஹெடர் பார்த்தோம். அடுத்தது ஸ்லைட் பார், மொத்தமான ஸ்லைட் பார் ஒன்று, இந்த எனேபிள் செய்த ஸ்லைட் பார், ஸ்லைட் பார் ஒன்று நீங்கள் எனேபிள் பண்ணலாம். இந்த நம்மளோட போஸ்ட் போட்டிங்கன்னா அந்த போஸ்ட் வந்து உங்கள் சைட் பாரில் வரும், இந்த மாதிரி வரும். நீங்கள் போடுறோன்னா போடலாம். ஓகே, நீங்கள் உங்களுக்கு சைட் பாரில் வந்து உங்களுக்கு போஸ்ட் வந்து நீங்கள் போடுற போஸ்ட்லாம் இந்த சைட் பாரில் வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து கேட்டகரிஸ் இருந்து அந்த கேட்டகரிஸில் ஃபஸ்ட் ஃபைவ் இதை காட்டணும்னா பிளாக், நீங்கள் போஸ்ட் போடுறேன்னா ஃபஸ்ட் ஃபைவ் போடுற போஸ்ட் வந்து இந்த பிளாக்ல உள்ளது வந்து சைட் பாரில் இந்த மாதிரி இமேஜஸ் வரும். ஓகே, சீத போஸ்ட், ரைட், நீங்கள் எத்தனை போஸ்ட் வேணுறது இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை நீங்கள் டிலீட் பண்ணலாம். எனேபிள் த சீத டேட், டேட் உங்களுக்கு தேவையில்லைன்னு இங்கே எடுக்கலாம், எடுத்து அந்த டேட் போயிடுச்சு. ஓத்தர் இதை எடுக்கணும் அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு எடுத்துடலாம். எனேபிள் த கேட்டகரி, கேட்டகரி உங்களுக்கு தேவைன்னா போடலாம், இல்லைனா அப்படி இந்த மாதிரி விட்டாவே நல்லா இருக்கும், இந்த மாதிரி. ஓகே, ரைட், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் இதை பப்ளிஷ் பண்ணுறேன், பப்ளிஷ் பண்ணுறது நம்ம சைடு பார்ப்போமே. அதாவது நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் போடுற நேரம் போடுறதையும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இந்த உங்களோட சைட் பார் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் போட 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 பிளாக்கு அந்த இமேஜஸ் போட போட இதில் வரும். உங்களுக்கு தேவைன்னா போடலாங்க, இல்லைனா விட்டுறலாம் இதை. ஓகே, இது போடுறது அவசியம் இல்லை, ரைட், நமக்கு தேவைன்னா போடுவோம், ரைட். எனேபிள் சைட் பார் செக்ஷன், எனேபிள் சி த சைட் பார் கண்டென்ட், ரைட். இது தேவையில்லைன்னா இந்த கண்டென்ட் நம்ம எடுத்துருவோம், தேவையில்லை நம்மளுக்கு, தேவைன்னா போடலாம், அந்த கண்டெய்னர் விட்டுருவோம். நம்ம சைட் பார்னா நம்ம கண்டெய்னோட இங்கே நிற்கும், ரைட். ஓகே, இதை வந்து நம்ம எடுத்துடலாம், ரைட். இப்போ நான் இதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம் இந்த கண்டெய்ன் வந்து இருக்காது, இந்த அந்த கண்டெய்ன் போயிடுச்சு. பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பிளாக் வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் போட 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 போஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கோம், ரைட். இப்போ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். அடுத்த ஃபீச்சர்ஸ் போஸ்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபீச்சர்ஸ் நம்ம எல்லாத்தையும் நான் சொல்லித்தர இல்லாதீங்க, நமக்கு தேவையானது மட்டும் நம்ம சொல்லி இது தேவையில்லை, ரைட். ஆனால் ஃபுட்டருக்கு நம்ம தேவையான ஃபுட்டர் இருந்தோம்னா காப்பி ரைட்ஸ், இது நம்ம காப்பி ரைட்ஸ் ஒன்று கொடுக்கலாங்க, ரைட்டுங்க. நான் வந்து காப்பி ரைட்ஸ் வந்து நீங்கள் எதாவது கொடுக்கலாம், டியூட்டாஸ் காப்பி ரைட்ஸ் டு டியூட்டாஸ் ஆல் பவர் பை இருக்கும். இப்போ காப்பி பாருங்க, டியூட்டாஸ் ஃபன்
தமிழ் இதாக வந்துருச்சு, டி டாஸ் பண்ணி தமிழ்னு வந்துருச்சு. ரைட், இப்போ நீங்கள் கொடுக்குறது வந்து இங்கே வரும், ரைட், பாட்டம் மெனுவில் வரதானே வரும். இங்கே வந்து இப்போ ஐக்கான் கொடுக்குமே, இந்த அப்படி ஐக்கான் ஒன்று வந்திருக்கு பாருங்கண்ணா, ரைட், மெனுன்றதை கொடுப்போம். இங்கே வந்து ரைட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபுட்டா பார் கலர் இந்த கலரில் வேணால் கலர் வச்சுக்கலாம், ரைட். இந்த மாதிரி நம்ம செக்ஷன்ஸ் இதில் எல்லா ஆப்ஷனும் வராதுங்க, ஏன்னா இது நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இப்போ பவர் பை இந்த தீம் போட்டு தான் வரும். ஏன்னா இதை ரிமூவ் பண்ணுறோம்னா ரிமூவ் பண்ணலாம், கொஞ்சம் கோடில் ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஏன் இந்த தீம்னு வரது, நம்ம ஃப்ரீ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், இப்போ அதனால தான் இந்த மாதிரி வருது. நீங்கள் பே பண்ணிங்கன்னா அது வராது. ஓகே, இதை பப்ளிஷ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் போயிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட்டரில் வந்து நீங்கள் ஒரு சைட்டை பேருங்க வருது. ஓகேயா, ரைட். இப்போ வந்து இதில் மெயினாக நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலைகள் வந்து இப்போ நம்ம வந்து பிளாகிங்கிட்ட வந்து சைட் பார் செக்ஷன் நம்ம பார்த்துட்டு சைட் பார் எனேபிள் பண்ணுறதுன்னு. இப்போ ஃபீச்சர்ஸ் போஸ்ட், இப்போ நான் ஒரு போஸ்ட் ஒன்று நான் போடல், ஓகே, இவ்வளோ தான் நம்ம செஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ரைட். இப்போ நான் வந்து இதில் தீம் ஆப்ஷன் பார்த்தோம், அது மெனு. இப்போ மெனு தான் நம்ம க்ரியேட் பண்ணுறது, இப்போ மெனு ஐட்டம் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும், ரைட். இப்போ நான் மெனு எப்படி க்ரியேட் பண்ண, இல்லை இதிலே க்ரியேட் பண்ணலாம், அந்த க்ரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வேணால் நீங்கள் அதுலேயும் போயிட்டு க்ரியேட் பண்ணு. ஹெடர் மெனு, ப்ரைமரி மெனு, செகண்ட். இப்போ ஹெடர் மெனுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் வந்து ஹெடர் மெனுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் டாப் மெனுன்னு பேர் கொடுக்குறேன், டாப் மெனு, நான் டாப்பில் இருக்க மெனு என்னென்ன பேர் வர்றதுன்னு, ஹெடர் மெனு இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னென்ன வேணுன்றது ஐட்டம்ஸ் கொடுக்குறது, இதை அப்படி வந்து பாருங்க எனக்கு என்னென்ன தேவை. ஹோம், எனக்கு வந்து அபவுட் கொடுக்கணும், அபவுட் ஒன்று கொடுக்கலாம், பேஜஸ். அடுத்தது வந்து கான்டெக்ட் கொடுக்கலாம், கான்டெக்ட் தேவை நமக்கு. நான் வந்து இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப் வெட்டிங் டெம்ப்ளேட்னு கொடுக்குறேன், வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் கொடுக்குறேன், ஆட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட், ரைட். இதை வந்து நான் வந்து இப்போ ப்ரைமரி மெனு, ஹெடர் மெனு, கரண்ட் கிளிக் பண்ணுறேன், ரைட். இப்போ எனக்கு இன்னும் வர்ணம் செட் ஆகலை. இப்போ நமக்கு ஈஸியான மாதிரி இதோட சிலவங்க என்ன, சிலவங்க இந்த வந்துருச்சு பாருங்க, இந்த வந்துருச்சு, இந்த கொடுத்தோன்னே வந்துருச்சு, இந்த நீங்கள் கொடுத்த ஆப்ஷன். நீங்கள் எத்தனை எத்தனை ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அது வந்துகிட்டே இருக்குங்க. இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னொன்று வந்துகிட்ருக்கோங்க. நான் வந்து இன்னொரு என்னது, ஹோம், ஹோம்னு ஒன்று கொடுக்கணும், இந்த ஹோம் கஸ்டமருக்கு நான் ஹோம்னு கஸ்டம் பேஜ். நான் நான் வந்து இன்னும் டாப் மெனு ஹெட் ஐட்டமில் வந்து ஹெட் ஐட்டம், ரைட். இங்கே நான் வந்து ரைட் இப்போ இன்னொரு ஏதாவது ஒரு வெட்டிங் டெம்ப்ளேட், வேறு பார்டர்ஸ் ஆட் பண்ணோம்னா பார்டர்ஸ் வரும். இங்கே நான் வந்து சினிமா நியூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, கொடுத்துட்டு சினிமா நியூஸ்ன்னு கொடுத்துட்டு நான் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா, பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ண மெனுவெல்லாம் இங்கே தான் காட்டுது பாருங்கள், ரைட், காட்டுது பாருங்கள், ரைட். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த பாருங்கள், இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து நான் போட்டுறேன். இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இந்த நீங்கள் கொடுத்ததெல்லாம் வருது, இந்த பார்டர் சினிமா நியூஸ். இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் மாற்றிக்கலாம், ரைட். இன்னும் நான் கேட்டகரிஸ் பண்ணலை. இப்போ இந்த மாதிரி நம்ம மெனுஸ் வந்து சிம்பிளாக இதில் வந்து இதில் வந்து இப்படி தாங்க, இந்த இப்போ நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வாங்குற நேரம் உங்களுக்கு எல்லாம் சிம்பிள் ஈஸியாக இருக்கும், நம்ம அங்கடக்கெல்லாம் சேஞ்ச் பண்ண தேவை. இதை வந்து இப்போ ஹெடர் மெனு, இது எங்கே எங்கே வந்து ப்ரைமரி மெனு, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, ரைட், ப்ரைமரி மெனு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு மெனு எங்கெங்கே தேவைப்படியோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவை ஹெடர் மெனு மட்டும்தான் தேவை, இல்லை ஃபுட்டர்லேயும் எனக்கு தேவைன்னா ஃபுட்டர்லேயும் இதை கொடுத்துட்டு, இந்த ஃபுட்டர்லேயும் கொடுத்து இதை கிளிக் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்கள், இந்த அது ஃபுட்டர்லேயும் வருது. வேணா இங்கேனையும் கொடுத்துக்கலாம், சிலவங்க இதில் ரெண்டு ரெண்டு பக்கத்தும் கொடுப்பாங்க, உங்களுக்கு வேணா இப்படியும் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் எத்தனை எத்தனை மெனுஸ் வேணுமோ அத்தனையும் இங்கேனையும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா வந்து எனக்கு வந்து பேஜஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வருது, அபவுட் வருது, பார்டர்ஸ் வருது. இப்போ இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறேன்னா அந்த தூக்கி போய் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி ஆர்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரைட். இப்போ நான் வெட்டிங்ஸ் இந்த மாதிரி சினிமா நியூஸ் படி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம்,
டெக்ல சேஞ்ச் ஆகும் ரைட். இப்போ இந்த லுக்கு இப்போ ரைட். இப்போ இதில் வந்து இப்போ உங்களுக்கு லோகோஸ் எதுவும் இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த லோகோஸ் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு இதற்குது மேலே உங்களோட பேர் ரைட். இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ ஒட்டோ டாப் லெவல் மெனு இதை கொடுத்து பார்ப்போம். இந்த ஆப்ஷனை ஒட்டோ டாப் லெவல் மெனு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு டாப் இந்த மாதிரி ஒரு இது ஒன்று வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே இப்போ வந்து ஒவ்வொன்றவங்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு ரைட். இப்போ அடுத்து இந்த டாப் மெனு இதை பார்த்துட்டோம். இந்த லொக்கேஷன் ஒன்று இருக்கு. இப்போ லொக்கேஷனில் ஹெடர் டாப் மெனு போட்டுருங்க. இது நீங்கள் ப்ரைமரி இந்த ப்ரைமரி டாப் இதுகளை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட்டாருக்கு மட்டும் தான் செட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே செகண்டரி சோர்ஸ் இதுகளை செட் பண்ணால் எல்லாத்துக்கும் வரும். ஓகே இப்போ மொபைல் மெனுஸ்னு இருக்குது. இதே டாப் மெனுவாக நம்ம கொடுப்போம் மொபைலுக்கு வர்ற மாதிரி. ஓகே இது நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் போவோம் ரைட். இந்த சின்ன ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிக்கலாம் ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு போஸ்ட் ஒன்று இதில் போடணும். இப்போ போஸ்ட் ஒன்று போட போகிறேன். போடுற நேரம் நான் வந்து இந்த தீமில் பாருங்கள் இந்த இது இதுதான் நம்ம எடுத்த டெமோ. இப்போ இதிலே உள்ள ஒரு போஸ்டரை நான் எடுத்து போடுறேன் ரைட். இப்போ நான் இந்த ரைட் இந்த இது இந்த போஸ்டர் போடுவோம் ரைட். இந்த மாதிரி தான் வரும். இந்த இமேஜ் சைஸும் இதில் உள்ள இமேஜ் சைஸே எடுங்க. அப்படின்னா தான் இந்த ப்ளாக்கு சரியாக செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த இதை நான் வந்து இது ஆல்ரெடி இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன் ரைட். இது வந்து நான் வந்து சேவ் ஆஸ் எடுத்துகிட்டு இதில் போட்டேன் ஆல்ரெடி. நான் வந்து இன்னொன்று எடுக்கிறேன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் எடுத்துகிட்டு இங்கே போடுறேன். மூணாவது நான் வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணுறேன் ரைட். இமேஜ் ரைட் சேவ் பண்ணிவிட்டேன். ஓகே இப்போ நான் அந்த போஸ்ட் ஒன்று போட போகிறேன். இப்போ இந்த போஸ்ட் ஒன்று போடுவோம். இந்த போஸ்ட்டை போடுவோம் ரைட். போடுற நேரம் நான் என்ன செய்ய போகிறேன்னா என்கிட்ட இதில் போய்ட்டு நீங்கள் டேஷ் போர்டுன்றதை ஓப்பன். ஓகே இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து அப்படியே கோபி பண்ணிவிட்டு எங்கே போட்டுட்டு நான் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ண போகிறேன். இதில் போய்ட்டு டேஷ் போர்ட் ஏன்னா எங்கே வந்து நம்ம ப்ரிவியூ பார்க்கணும். அதனால் இதிலே போடாதீங்க டேஷ்போர்டை ரைட். இப்போ அதில் பாருங்கள் போஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது டேஷ்போர்டில். இதில் நியூ ஆட் நியூ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு சைட்டை செஞ்சு முடிக்கிறோம். ஓகே இப்போ இதில் போய்ட்டு நான் வந்து ஒரு டைட்டில் இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று செய்கிறாருன்னா இப்போ ஒன்று டைட்டில் ஒன்று போட போகிறேன். இப்போ நான் ஆல்ரெடி நான் இது இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் இதில் உள்ள டைட்டிலை போடுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு டைட்டில் நீங்கள் எடுத்து போடுங்க. போட்டு அடுத்தது வந்து நம்மளோட என்ன நம்மளோட கண்டென்ட். ஓகே ரைட். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இது உள்ளுக்கு போகும். இங்கே பெருசாக எழுதலைங்க. இது வந்து டமி டீம்னால இப்படி கொடுத்துருக்கேன். நான் இதை அப்படியே இல்லை இதில் வந்து நான் வந்து ஒரு டமி டெக்ஸ்ட் எடுத்து போட்டுருனேன். டமி டெக்ஸ்ட் ஒன்று பெரிய கண்டெய்னாக இருக்குமே உங்களுக்கு. ரைட் இப்போ சாம்பிள் டெக்ஸ்ட் ஒன்று நான் போட போகிறேன். அதில் வந்து எனக்கு இந்த ரைட் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போயிட்டு நான் அதெல்லாம் போட போகிறேன். சின்ன டெக்ஸ்ட் ஒன்று போடணும். இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போடும் ரைட். இப்போ நான் இதை வந்து அப்படியே என்கிட்ட போஸ்ட்டுக்கு போட போகிறேன். இந்த போஸ்ட்டுக்கு போடும் ரைட் ரைட். இங்கே நான் போட்டு இன்னொருத்தரம் இன்னொரு டைரக்டி இப்படி போடுறேன் ரைட். ஓகே ரைட் போட்டு முடிச்சிட்டேன். இப்படி வரும் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து நான் வந்து இமேஜை போடுற நேரம் இங்கே நான் மேலே இப்படி இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் பாருங்கள் மீடியா லைப்ரின்னு ஒன்று இருக்குது ரைட். இதில் வந்து ஆல்ரெடி இந்த இமேஜ் நான் வந்து இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி இதை போட்டு வச்சுருந்தேன் முன்னே அதனால் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரைட். நான் ஃபஸ்ட்டில் போட்டு இந்த அப்லோட் போயிட்டு செலக்ட் இமேஜ் இதாக இருக்குது. இப்போ இந்த மூணு இமேஜ் வேணும்னா இந்த மூணு அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு இமேஜும் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ வந்து ஆல் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுங்க. நீங்கள் ஒரு ப்ளாக் ஒன்று எழுதுறீங்கன்னா இது வந்து ஃபோட்டோகிராஃபி சம்மந்தம்னா ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி எனக்கு கொடுங்க. ஏன்னா இந்த சம்டைம் இந்த இமேஜ் லோட் ஆகலைன்னா இங்கே என்ன இருக்குன்றது இது காட்டும். ஓகே இது ரொம்ப முக்கியம் ரைட். இப்போ நான் வந்து இது வந்து இப்போ நான் வந்து ஒரு சாம்பிளாக செய்கிறேன்னா இங்கே வந்து ஃபோட்டோன்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபோட்டோ கிளிக்னு ஃபோட்டோகிராஃபின்னு கொடுக்குறேன் ஒருத்தர் இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே நான் வந்துருச்சு. இப்போ ஒன்று தான் எடுக்கிறேன். தேவையில்ல இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இதில் போயிட்டு இந்த இதை ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணுறேன். அது ஒன்று மட்டும் தான் வரும் ரைட். இதை நான் அப்படி பண்ணலாம். இன்னும் பெருசாக்கிட்டு வைக்கிறேன். இப்போ இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் வராது. அந்த போஸ்ட் மட்டும் தான் பப்ளிஷ் ஆகும். இப்போ இங்கே நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இது வரல செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து வச்சுட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது ரீட் மோட். இதை கொடுங்க. ஏன்னா இதுக்கு அங்கிட்டு தான் ரீட் ரீட் ஆகும். எனக்கு மற்றதெல்லாம் ரீட் ஆகக்கூடாது. இங்கே வந்து ரீட் மோட் நான் வந்து
இதெல்லாம் சும்மா ஒரு ஹெடிங் ஒன்று கொடுக்குமே, சும்மா இந்த இந்த ஒரு மாதிரி ஹெடிங் ஒன்று கொடுக்குமே, சிம்பிள் டேமேஜ் ஒரு ஹெடிங் ஒன்று கொடுக்குமே. இதுக்கு கீழே தான் வீடியோ ரீட் ஆகும் ரைட். இதுக்கு இந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் காட்டணும், மற்றெல்லாம் ரீட் மோடில் வரும் ரைட்டா. கொடுத்துட்டு இதை இந்த இமேஜை வந்து நான் என்ன தெரியுமா செய்ய போகிறேன், கீழே பாருங்க ஃபீச்சர்ஸ் இமேஜ் செட் ஃபீச்சர்ஸ் இமேஜ்னு ஒன்று, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை செட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஃபீச்சர்ஸாக இது செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் பப்ளிஷ் பண்ணுறேன். பப்ளிஷ் பண்ணோடனே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ஒரு சைட்டோட முடியுதுன்னு. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், இந்த வந்துருச்சு உங்களோட போஸ்ட். இப்போ நீங்கள் கடைசியாக போட்ட போஸ்ட் வந்துருச்சு, இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு உங்களோட சைட், இந்த உங்களோட போஸ்ட் பாருங்கள் அழகாக இருக்கு. இதை வந்து பாருங்க நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும், நான் உங்களுக்கு பார்க்கணும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணிட்டு போகிறீங்க அது கீழே கீழே வரும். ஒரு ப்ரொஃபஷனலாக பிளாக் ஒன்று இந்த மாதிரி ஈஸியாக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த பிளாக் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப இதாக இருக்குது. இப்போ வந்து கேட்டகரி வைஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் செட் பண்ண போகிறேன் வெட்டிங் டெம்ப்ளேட்டுக்கு நான் செட் பண்ணேன் ரைட். இல்லை சினிமாக்கு ஏதாவது ஒன்றுக்கு நான் செட் பண்ணுறேன். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் போயிட்டு கேட்டகரியில் போயிட்டு இல்லை ஒரு ஆப்ஷன் இருக்குது கேட்டகரின்னு, இல்லை வந்து இதிலே எடுத்துக்கலாம் நான் கேட்டகரின்ற ஆப்ஷன்லேயே போகலாம். இதில் தான் இருக்குது இந்த கேட்டகரின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும் கீழே, இதில் போயிட்டு நான் வந்து இல்லை வெட்டிங்னு சொல்லி மாற்றிக்கிறேன். பேரண்ட் கேட்டகரின் இருக்குது பிளாக் தான் பிளாக், இதில் வந்து நான் வந்து வெட்டிங்னு சொல்லி நான் இதை கேட்டகரிட்டு சர்ச் பண்ணிக்கிறேன் வெட்டிங். ஓகே நியூ கேட்டகரி ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் ரைட். இந்த கேட்டகரி செலக்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு ஏதாவது டேக்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு கொடுக்குறதுனா நீங்கள் டேக்ஸ் கொடுக்கலாம். அந்த சர்ச் என்ஜினுக்கு வந்து நம்ம இந்த டேக்ஸ் முக்கியம் நம்ம ரேங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ரைட். அவ்வளோதான் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா இது வந்து இப்போ கேட்டகரி வைஸ்னால் இதாகிடுச்சு. இப்போ இந்த கேட்டகரி வைஸ் வந்து இங்கே உங்களுக்கு தெரியாது இந்த போஸ்ட் வந்து எந்த கேட்டகரியை பேஸ் பண்ணது. இதை எப்படின்னா நம்ம மெனுக்கு வேணால் நீங்கள் செட் பண்ணணும் ரைட். இப்போ நான் வந்து எனக்கு வந்து இதில் போயிட்டு எடிட்ன்ற போயிட்டு பாருங்கள் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போகிறது ஒரு லேஸுங்க இதில் போகிறது பாருங்கள். அப்பியரன்ஸில் மெனுஸுக்கு போயிட்டு இதில் பாருங்கள் இந்த டாப் மெனு நான் கிரியேட் பண்ண டாப் மெனு இதுலேயும் கிரியேட் பண்ணணும் இன்னொரு மெனு வேணும். அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணலாம் இன்னொரு மெனு ரைட். நமக்கு வந்து ஏற்கனவே ஆல்ரெடி மெனு இருக்கனால இப்போ நான் வந்து என்னது இருக்க மெனுக்கு போகிறேன். இப்போ டாப் மெனு இந்த இருக்குது டாப் மெனு ரைட். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப நான் வந்து அப்பியரன்ஸில் போயிட்டு உங்களுக்கு வேணால் கிரியேட் பண்ணலாம், நான் வந்து இருக்கிற மெனுவிலே இருக்கிறேன். ஓகே ரைட். இந்த மெனு நம்ம மெனு ஆப்ஷன் தான் இருக்குது ரைட். இப்போ இதில் வந்துருக்கு டாப் மெனு தான் இருக்குது. ஓகே இப்போ டாப் மெனுவில் என்னென்ன இருக்குது இதுகள்லாம் தான் நான் மெனுவாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னென்ன உங்களுக்கு வேணுன்றது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன தீமா செய்ய போகிறேன் இங்கே வந்து எனக்கு இந்த வெட்டிங் டெம்ப்ளேட் இதெல்லாம் பேஜ் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து தேவை இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு போஸ்ட்டாக தான் தேவை. அதனால எனக்கு பேஜுக்கு வந்து அபவுட் அஸ் மட்டும் இருந்தால் எனக்கு போதும், மற்றதெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன்னா எல்லாம் போஸ்ட்டை வந்து கேட்டகரிஸ் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் எனக்கு வந்து நான் வந்து இதை ரிமூவ் பண்ணுறேன், இது எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் வந்து பேஜஸாக எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் வந்து நான் போஸ்ட்டாக எடுக்க போகிறேன் ரைட். இப்போ இந்த போர்டர்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை ரைட். இப்போ நான் போஸ்ட்டாக போடுறேன் எப்படி போடுறதுன்னா இந்த வரைக்கும் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட். இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன கேட்டகரி இந்த வரைக்கும் வெட்டிங்னு ஒரு கேட்டகரி நான் க்ரியேட் பண்ண கேட்டகரி இருக்குது ரைட். இப்போ நம்ம கேட்டகரிஸ் வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணணும்னா நமக்கு ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதை பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது கேட்டகரி க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த நான் பாருங்கள் போஸ்ட்டு போஸ்ட் நிந்தர் கேட்டகரி, இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ கேட்டகரியில் எடுத்துட்டு சிம்பிளாக கேட்டகரிஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னென்ன இப்போ வெட்டிங், இப்போ நான் வந்து எடிட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இதை வெட்டிங் டெம்ப்ளேட்னு போட்டுக்கணும், வெட்டிங் டெம்ப்ளேட் சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து அப்டேட் கொடுத்துக்கிறேன், சிம்பிளாக செஞ்சுக்கோங்க ரைட். இதெல்லாம் இந்த ஃப்ளகின்ங்க, இந்த ஃப்ளகின்ஸ் தேவை நமக்கு அந்த சின்ன டெம்ப்ளேட் ரைட். இது ஒரு இது வந்து ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் கோ டு கேட்டகரி, இப்போ அடுத்த கேட்டகரி நம்ம கிரியேட் பண்ண நேரம் என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னா பார்டர்ஸ்ன்றது இன்னொரு, பார்டர்னா சினிமான்றது இன்னொரு கேட்டகரி, சினிமான்ற இன்னொரு கேட்டகரி கிரியேட் பண்ண போகிறேன் ஓகே ரைட். இப்போ அதில் வந்து பேரண்ட் கேட்டகரியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதில் வந்து நான் வந்து எல்லாமே இதை கிரியேட் பண்ண போகிறேன் ரைட். இப்போ ரெண்டு கேட்டகரி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதில் இதையும் இதையும் நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் இந்த மெனுவுக்கு. இப்போ பாருங்கள் இப்போ சிம்பிளாக இப்போ போயிட்டு மெனுவில் போயிட்டு இந்த இருக்க அப்பரன்ஸில் மெனுவில் போயிட்டு நீங்கள் வைக்க போகிறீங்க எப்படின்னா இப்படி செய்ய போகிறீங்க
இதில் போயிட்டு கேட்டகரிஸ் வைஸில் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து வியூ ஆல் கொடுங்க, மூணு ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குது, ரெண்டு மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ரெண்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு மென்னு வச்சிங்கன்னா ரெண்டு கேட்டகரி இங்கே ஆட் ஆகிடுச்சி. எனக்கு டாப் மென்னில் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். தேவையில்லை, இதையும் ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து முதல்ல வந்து இது பண்ணல. ரைட், இப்போ எனக்கு வந்து வெட்டிங் டெம்ப்ளேட் சினிமா, இது நான் எனக்கு பேஜஸாக தேவையில்லை, எனக்கு போஸ்டாக தான் தேவை, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். முதல்ல நான் வந்து எப்படி மெனு, அதாவது மெனு பேஜஸ் க்ரியேட் பண்ணுவோம். இது இனி என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ஆட்டோமேட்டிக்கல் இதை எடுத்துகிட்டு எனக்கு எங்கெங்கே வேணும்னா ஹெடர் அண்ட்லேயும் ப்ரைமரி மெனு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுவோம். ஃபுட்டர் மெனுஸை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுக்கும். இப்போ போயிட்டு பார்ப்போம், அதில் போயிட்டு பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க, இந்த வந்துருச்சு பாருங்க, இந்த அபவுட் அஸ் சினிமா இந்த மெனு வந்துருச்சு. இப்போ என்ன எத்தனை எத்தனை மெனு கொடுக்கணுமோ அதை கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து இதை என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நான் மாற்றிக்கிறேன் சினிமா, ரைட், சினிமாவுக்கு மாற்றுறேன். நான் எப்படி மாற்றுறேன், ஏன்னா இதுக்கு மாற்றுவோமே, வெட்டிங் டெம்ப்ளேட்டுக்கு மாற்றுவோமே. அப்போ நான் ஏற்கனவே போட்ட போஸ்ட் எது தான் போஸ்ட்டு, ஆல் போஸ்டில் போயிட்டு இந்த இருக்குது, இதை வந்து எடிட் கொடுத்துட்டு வெட்டிங் டெம்ப்ளேட்டை தான் போட்டிருக்கேன். அது அதனால் வெட்டிங் டெம்ப்ளேட் இதில் தான் போட்டிருக்கேன், இதை அப்டேட் பண்ணுவோம். இதில் தான் ஏற்கனவே போட்டிருக்கேன், ஓகே, அதனால் பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ வேணும் சினிமானா சினிமான்னு மாதிரி இப்போ பாருங்கள், இதில் போயிட்டு இப்போ போட்டிருக்கனால அந்த வெட்டிங் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணால் இந்த பாருங்கள், ஒரு போஸ்ட்டுக்கு இந்த ஒரு போஸ்ட் தான் வருது. இப்போ ஏற்கனவே இன்னொரு போஸ்ட் ஒன்று போட்டு பார்ப்போம், போட்டு அது வருதான்னு பார்ப்போம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நம்ம டேஷ் போட்டு இன்னொரு போஸ்ட் ஒன்று போட போகிறேன், ஆட் நியூ கொடுத்துட்டு இன்னொரு போஸ்ட் ஒன்று இதை போடுவோமே பண்ணிட்டு, இதை தான் போஸ்ட். இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணால் இந்த போஸ்ட் உள்ளுக்கு போவோம், கொடுத்துட்டு டமி டெக்ஸ்ட்டையும் அதே போடுவோமே, டமி டெக்ஸ்ட் சாரி டமி டெக்ஸ்ட், இதே நான் கோப்பி பண்ணிக்கிறேனே, போடுறேன், போட்டு எனக்கு தேவையான மாதிரி இங்கே செட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து எனக்கு என்னது ரீட் மோ செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்னா இமேஜ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து முதல்ல எல்லா இமேஜஸும் எடுத்திருக்கேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுறேன், வந்துருச்சு. ரைட், இப்போ நான் அதை பண்ண அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபீச்சர்ஸ் இமேஜ்லேயும் போயிட்டு கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிட்டு செட் பண்ணிடுறேன், செட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது இது வந்து என்ன டைப், இது வெட்டிங் டெம்ப்ளேட்டுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுக்குறேன். பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் கேட்டகரியில், இந்த பாருங்கள் ஒன்று ரெண்டு, இந்த அவங்க போட்ட ரெண்டு போஸ்டும் இந்த வந்துடுச்சு பாருங்கள். இந்த இங்கே போட்ட போஸ்ட்லாம் இந்த வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கேட்டகரிஸ் இந்த கடைசி இது போட, இந்த இங்கே போட்ட ஸ்லைட் ஷோஸ் இந்த இருக்குது, இதில் ஸ்லைட் ஷோஸ் போகுது பாருங்கள், போடுற போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைட் ஷோ வேலை செய்யுது. இப்போ பாருங்க, எனக்கு ரெண்டு போஸ்ட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு வந்து வெட்டிங் டெம்ப்ளேட்ன்றது இதை கிளிக் பண்ணால் இந்தா இருக்கு, எனக்கு உள்ளுக்கு போய் ரீட் பண்ணால் அதை கிளிக் பண்ணால் ரீட் பண்ணால் உள்ளுக்கு போயிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம வேலைகளை செஞ்சுக்கூடியதாக இருக்கும். இந்த நான் ஃபுட்டருக்கும் வச்சனால ஃபுட்டருக்கும் இந்த மாதிரி வந்துச்சு பாருங்க, எவ்வளோ சிம்பிளாக வந்து ஒரு சிம்பிள் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று செஞ்சுட்டோம். இப்போ இதுக்கு நான் பேர் தான் வச்சுருக்கேன், எனக்கு பேருக்கு பதிலாக நீங்கள் லோகோ போடுறதா இருந்தால் அந்த எடிட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது கஸ்டமைஸ்னு, அப்பியரன்ஸில் கஸ்டமைஸ் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த மாதிரி. இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த சைடு ஐடென்டிட்டியில் போயிட்டு இந்த சைட் டைட்டில் வந்து நம்ம டிஸ்பிளே காட்டாமல் வந்து இந்த வராது, சைட் டைட்டில் வராது. இதுக்கு பதிலாக உங்களுக்கு லோகோ வேணால் லோகோ போட்டுக்கலாம், ஓகே, இந்த லோ செலக்ட் த லோகோ. ஸோ நார்மல் லோகோ ஒன்று எடுத்து இங்கே நீ போட்டுக்கலாம், ரைட், லோகோ ஒன்று செலக்ட் பண்ணி. இப்போ லோகோ வாங்கிட்டு இல்லை, லோகோ ஒன்று தேவைன்னா லோகோ ஒன்று போட்டுக்கலாம், லோகோ ஒன்று இல்லை லோகோ ஒன்று தான் லோகோ ஒன்று போட்டுக்கலாம், ரைட். இந்த இதை போடுவோமே இந்த லோகோன்ற மாதிரி நினச்சிக்கோங்களேன். இப்போ இதை கொண்டா போய்ட்டு இந்த இதை கூட செலக்ட் பண்ணோம்னா அது சின்ன லோகோ ஒன்று தான் கேட்குது, ஓகே, அந்த மாதிரி இந்த மாதிரி பெருசு சைஸ் பெருசு, ஓகே, அந்த மாதிரி நம்ம இது கொஞ்சம் பெருசாக வரும். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லோகோ ஒன்று வரும். இந்த இது கொஞ்சம் பெருசானாலும் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் கணக்காக அந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா லோகோ ஒன்று, இந்த மாதிரி லோகோ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ரைட். நான் இதை ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிட்டு இந்த சைட் டைட்டிலே வச்சுருக்கேன், வச்சுட்டு பப்ளிஷ் பண்ணுறேன், ரைட். இந்த மாதிரி நீங்கள் லோகோவை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ரைட்.
லோகோவை வச்சு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரைட், அவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். நான் வந்து இது என்னது சைட் டைட்டில், சாரி சைட் டைட்டிலில் வந்து நான் வந்து என்னது இதாக இருக்குது இந்த இதை சில கிளிக் பண்ணணும், அது நான் அன்டிக் பண்ணனால வருதில்லை இந்த ரைட். ஓகே, உங்களுக்கு இந்த லோகோ போடுறது வந்து டைட்டில் இல்லாமல் ஆக்கிட்டு லோகோ போடுங்க. ரைட், சின்ன லோகோவாக செஞ்சுட்டு சின்ன லோகோவாக நான் செஞ்சு இந்த அளவுக்கு செஞ்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணும். ரைட், இப்போ இந்த ஒரு ஆக்சுவல் சைட்டில் போட்டிருக்க மாதிரி ஒர்க் பண்ணுங்க. இந்த மாதிரியும் போடலாம், உங்களுக்கு போர்டரை கொண்டு போய் போடலாம். ரைட், நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஒர்க் பண்ணுங்க. ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் தெரியுங்க. இது அவ்வளோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு, எப்படி ஃபோன் நம்பர் போடுறது இந்த மாதிரி இருக்குது எல்லாம் நான் வந்து நான் முதல்ல மார்க் பண்ண எல்லா விஷயமும் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட்டில் ஒரு சின்ன டெம்ப்ளேட் ஒன்று செஞ்சு நீங்கள் ஒரு பிளாக்ஸ் ஐடியானே ஃபுல்லாக நீங்கள் செஞ்சுட்டீங்க. ரைட்டா, இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.